Hi friends, welcome to Ultimate Earnings. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விலியோ ஆப்போட லேட்டஸ்ட்டு அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரெண்டு லிங்க் கொடுக்குறேன். ஒரு லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அந்த ரெட் கலர் மாதிரி இருக்க பாருங்கள், அந்த ஏரோ மாதிரி கிளிக் பண்ணி கீழே வந்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அதை கொடுத்து ஒரு நேம் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹோம் பேஜில் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் வெப்சைட்லேருந்து. அதை வந்து ஓப்பன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மைன்ற ஆப்ஷனை கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் பேஜ் வரும். அதாவது லாகின் பண்ணிக்கலாம், நியூவாக வரீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த பேஜ் வந்து வரும். அதில் கேஒய்சி பண்ண மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விங்கோன்ற ஆப்ஷன் வந்து அப்போ தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து விங்கோ ஆப்ஷன் வராது, லாகின் பண்ண பிறகு தான் வந்து உங்களுக்கு விங்கோ ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த மொபைல் ரெக்கார்ட் பார்ட்டி ரெக்கார்ட் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு மைன்ற ஆப்ஷனில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஐ மீன் சாரி, ரெஜிஸ்டர் நம்ம லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிட்ட பிறகு நீங்கள் விங்கோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டே விங்கோ வராது, லாகின் பண்ண பிறகு தான் விங்கோ வரும். இதுதான் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ரெட் கலர், வயலட் கலர், க்ரீன் கலர் வந்து கலர் பாக்ஸ் மட்டும் இருந்துச்சு. இங்கே வந்து ட்ரெஸ் கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அந்த மோக்கியா ரெக்கார்டுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கலர்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? வேறு எதுவும் கிடையாது. இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு ஒன்று லைவாகவே வந்து நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்படி இருக்கா, மோக்கியா ரெக்கார்டு இருக்குது பாருங்கள். மோக்கியா ஆர்டர் இருக்கு மேலே மோக்கியா ரெக்கார்டுன்னு இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து அந்த கலர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி பேரிட்டி வேணும்னா பேரிட்டியை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன். இங்கே க்ரீனு வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்களா க்ரீன், ரெட்டு, வயலட் வந்துட்டு பிறகு வச்சுன்னா தேர்ட் அட்டம்ப்டுக்குள்ளவே மோஸ்ட்லி வந்து க்ரீன் வந்துடும். அப்படி இல்லைன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த் அட்டம்ப்டில் மோஸ்ட்லி வந்துடும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரீன் கட்டியிருக்கேன், ஃபெயில் ஆகிடுச்சு, ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் க்ரீன் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு லைவாகவே இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 1000 ருபீஸ் ஆகுது ஃபஸ்ட்டு வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து லாஸ் ஆகாமல் எடுக்க முடியும். எப்படின்னா மினிமம் வந்து ஸ்டார்டிங் வந்து 10 ருபீஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10 ருபீஸ் வந்து கட்டி ப்ளே பண்ணுங்கள். ஃபெயில் ஆகிடுச்சா 20 கட்டுங்க, ஃபெயில் ஆகிடுச்சா 40, ஃபெயில் ஆகிடுச்சா 80, ஃபெயில் ஆகிடுச்சா அப்படியே 160. இப்படி கட்டும்போது உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுறப்போ ஈஸியாக வந்துடும். மேக்ஸிமம் 4 அட்டம்ப்ட்லேயே வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஏன்னா சின்ன அமௌண்ட்லேருந்து கட்டுறதுனால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து எதில் வந்து ப்ளே பண்ணுறேன்னா எல்லாத்துலேயும் நான் ப்ளே பண்ண மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயலட்டுக்கு கீழே ஒரு கலர் வருது, க்ரீன் வந்துருக்குன்னா நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் தான் வரும். அதாவது க்ரீனு க்ரீன் வயலட்னா க்ரீன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், க்ரீனு, ரெட்டு, வயலட்டு, க்ரீனு, அதுக்கு ரெட்டு, க்ரீன். அதாவது ஃபஸ்ட் அட்டம் இல்லை செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் இல்லை ஃபோர்த் அட்டம்ப்டில் வந்துடும். ஓகேங்களா? 4 அட்டம்ப்டில் மேக்ஸிமம் வந்துடும். அதாவது இந்த இடத்துல பாருங்கள், ரெட்டு ரெட்டு வயலட் வந்திருக்கு, அடுத்தது வந்து ரெட்டு தான் வரணும், ஆனால் க்ரீன் வந்திருக்கு ஒரு அட்டம்ப்ட், செகண்ட் க்ரீன் வந்துருக்கு ரெண்டு அட்டம், ஆனால் தேர்ட் வந்து ரெட் வந்துச்சு, பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணணும். மேக்ஸிமம் 4 அட்டம்ப்டில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். அதாவது 10 ருபீஸ் கட்டணும், 20 ருபீஸ் கட்டணும் ஃபெயில் ஆயிடுச்சுனாலும், அதுக்கப்புறம் 40 ருபீஸ் கட்டணும் ஃபெயில் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் 80 ருபீஸ் கட்டுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கு தான் 1000 ருபீஸ் நான் வந்து வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தைரியமாக வந்து ப்ளே பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து ஈஸியாக வந்து நம்ம எடுக்கலாம். அதுக்காக அந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம். நான் 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து நாலுமே மோக்கியா, பேரிட்டி, பீக்கன் எல்லாத்துலேயுமே வந்து பாருங்கள் 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வந்து வரும். இப்போ நான் லைவாக ஒன்று பண்ணுற பாருங்கள். இப்போ ரெட்டு ரெட் வாலெட் இருக்கா, இப்போ நெக்ஸ்ட்டு ரெட்டு தான் வரும். நான் பெட் கட்டுறேன் பாருங்கள், பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அவ்வளோதான், அந்த பாக்ஸ் ரெட்டு வேணால் ரெட்டு கிளிக் பண்ணி அந்த பாக்ஸ் கொடுத்து நம்ம கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து வெயிட் வந்து காட்டுது. இப்போ நம்ம வந்து போய் பார்க்கலாம், பீகானில் தான் போய் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த செகண்ட்ஸ் முடிய வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதாவது ரெட்டு ரெட்டு வயலட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ரெட்டு தான் வரும்னு சொல்லி நான் கட்டியிருக்கேன். அதாவது நான் 4 அட்டம்ப்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அதாவது நான் இப்போ வந்து 20 கட்டியிருக்கேன். பார்க்கலாம், டைம் வந்து முடியுது.
டைம் முடிஞ்சிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகும், இல்லைனா நம்ம போயிட்டு அந்த ரெக்கார்டில் போயிட்டு பார்க்கலாம். பிகான், சாரி பிகான் மோக்கியா இல்லை, பிகான் ரெக்கார்ட். நான் தெரியாமல் மோக்கியா கிளிக் பண்ணிட்டேன், பிகான் ரெக்கார்ட் தான். இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம், பிகான் ரெக்கார்டில் தான் நம்ம வந்து பெட் காட்டினது. நம்ம பிகாம் ரெக்கார்டில் தான் வந்து பார்க்கணும். பாருங்கள் பிகான் ரெக்கார்ட், பாருங்கள் ரெட்டு ரெட் வாய்லெட் ரெட்டு வந்துடுச்சு. அப்போ நம்ம வந்து கட்டினது வந்து கரெக்டு, நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பாருங்கள் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 20 ருபீஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா 20, 40, 80, 160 அப்படி போங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் அமௌண்ட் சக்ஸஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகாமல். இதுதான் என்னோட ட்ரிக், நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது க்ரீன் வந்து க்ரீன் வாய்லெட் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து க்ரீன் தான் வரும். க்ரீன் வந்து ரெட்டு வாய்லெட் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே க்ரீன் தான் வரும். அதே மாதிரி ரெட்டு வந்து ரெட் க்ரீன் வாய்லெட் வந்து அப்படி வந்துச்சுனாலும் அதுக்கு மேலே க்ரீன் தான் வரும். சிம்பிள், க்ரீன் இப்போ ஒரு கலர், ஒரு வாய்லெட் கலருக்கு கீழே என்ன இருக்கோ அதுக்கு கீழே என்ன இருக்கோ அதுக்கு மேலேயும் அதுதான் வரும். அதாவது மேக்ஸிமம் 4 அட்டம்ப்டில் வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஸோ இந்த கலரில் தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணி பெட் கட்ட போகிறோம். ரெட்னா ரெட்டு, வாய்லெட்னா வாய்லெட்டு, க்ரீன்னா க்ரீன். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ணுங்கள். மினிமம் அமௌண்ட் வச்சு எனக்கு தெரிஞ்சு ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் வச்சு பண்ணோம்னா தான், இப்போ 10, 20 நெக்ஸ்ட் கட்டும்போது 40 கட்டினோம்னா தான் நம்மளுக்கு லாஸ் ஆன அமௌண்ட்டும் சேர்த்து வரும். அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வித்ரா பண்ணுறதுக்கு எப்படின்னா, இப்போ இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி தான் வரும். ரெஜிஸ்டர்னு போட்டு லாகின் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்துடும். சேம் வித்ரா பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். கொடுத்தீங்கன்னா இங்கே அவைலபிள் பேலன்ஸ் இருக்கும், அந்த பேலன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வித்ரா கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆஷ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல் அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணி வித்ரா கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்னிங் வந்து வித்ரா கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மார்னிங் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒன்று கொடுத்தேன், ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக 2 வித்ரா வந்து கொடுத்துருந்தேன். இங்கே பாருங்கள், 100 ருபீஸ் ஜஸ்ட் 130 ருபீஸ் கொடுத்தேன், 100 ருபீஸ் வந்து எனக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. சேம் இதே மாதிரி தான் வந்து கண்டிப்பாக இப்போவும் ட்ரஸ்டிங்காக பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்டேட் வந்து இதுதான், நான் வந்து மார்னிங்கே வந்து ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ நீங்கள் பண்ணிக்கோங்க ரீசார்ஜ், ஒரு நாளைக்கு 1 ஆர் 2 டைம்ஸ் மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷன் வருது. அது இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து ப்ளே பண்ணாங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கீங்க. இன்றைக்கி பாருங்கள் 5th ஆகஸ்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ட்ரஸ்டிங்காக பேமெண்ட் வந்து கொடுத்து தான் இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமைதியாக, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத உட்காந்த இடத்துல ப்ளே பண்ணுங்கள், பொறுமையாக ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.